11 கட்சியை வச்சு ஜெயிச்சாருங்க திமுக. திமுக தனியா ஜெயிக்க முடியாது, அது தெரியும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பவர் கிடையாது. இவங்க ஆட்சி வந்து 11 வருஷமா என்னமோ இருந்திருக்கு, ஆனா பாதியில கலைச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஆட்சிக்கு வந்தா நாட்டை கொள்ளையடிக்கிறது. அப்பா காலத்துல இருந்து அதான் நடக்குது. ஆனாலும் இந்த ஆளால தனியா ஜெயிக்க முடியாம ஒரு 11 குட்டி குட்டி கட்சிகளை சேர்த்து இந்த ஆள் ஜெயிச்சாரு. அப்படி வந்து வந்த உடனே இவர் வந்து இவரை பத்தி கேவலமா, திமுக ஸ்டாலினை பத்தி எவ்வளவு படுகேவலமா பேச முடிஞ்சாரோ அந்த அளவுக்கு பேசினா, செந்தில் பாலாஜிய ஏடிஎம்கேலேருந்து தூக்காந்து இவங்க கட்சியில வச்சாங்க. இப்போ இந்த ஆள் ஒரு கட்சியில இருந்ததுல 5 கட்சிக்கு தாவி இருக்காரு, இது கடைசியாக வந்து திமுகவில் இருக்காரு. அப்போ 100 கோடிக்கு மேல பணம் பட்டுவாடா செஞ்சு இந்த ஈரோட்டில் ஒரு சின்ன தொகுதிக்காக தான் வெற்றி பெறணுங்கிற ஒரு அகங்காரத்தில் பணத்தை கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே. இதில் என்னன்னா வந்து இதில் வந்து மூத்த அமைச்சர்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்களாம். இவரை வெளியே அனுப்பணும், எப்படி செந்தில் பாலாஜியை திமுக விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி மூத்த அமைச்சர்கள்லாம் ஒரு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்களாம், உள்ள ஒரு அண்டர் கிரவுண்டு வேலை பார்க்குறத. ஆனால் திமுகவுக்கு உழைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆள் எப்படியாவது நம்ம அடுத்த சிஎம் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி திமுக உள்ள இளைஞர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பூரா எம்எல்ஏக்கள் இளைஞர்களை வயசானவங்களை எல்லாம் விட்டுட்டது, அவங்கள போய் பிடிச்சி ஒரு 50 பேரை கையில் வச்சிட்டு இருக்காரன் அந்த ஆள். அதனால வந்து இப்போ நான் உழைக்கிற மாதிரி உழைச்சி அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் இவங்க வந்து ஒரு கட்சி இவரை ஏமாற்றிடுவாங்க, திமுக ஸ்டாலினை ஏமாற்றிட்டு அந்த ஆள் வந்து எப்படியும் வந்து இந்த கட்சியை பிடுங்கணும்னு ஸ்டாலினுக்கிட்டேருந்து பறிச்சிடணும்னு ஒரு காரியத்தை இந்த ஆள் பண்ணிட்டு இருக்குது. அதனால அவங்களுக்கு உதயநிதி கோபத்தில் இருக்காராம், கனிமொழி கோபத்தில் இருக்காங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்ச காலத்தில் திமுகவை உடைச்சாலும் உடைச்சிருவாங்கன்னு சகு சங்கம் சொல்லியிருக்காரு. அது என்ன ஆக போக தெரியலங்க, போக போக தான் தெரியும்.